இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மேம்படுத்த ஈரான் அரசிடமிருந்து தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவியை பெறுவதற்காக சூரிய சக்தி காற்று மற்றும் நீர்மின் உற்பத்தி கருத்திட்ட அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மற்றும் ஈரான் தூதரகத்தின் அரசியல் விவகார தலைவர் அயோப் ஹெய்தீரி ஆகியோர் 29 தேதி அமைச்சக வளாகத்தில் கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது நாட்டின் மின்சார விநியோகத்தில் 100 மெகாவோல்ட் திறன் சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படும் அனைத்து இலங்கை சூரிய மின் திட்டத்தில் முதலீடு செய்ய வேலை ஹெய்தரி ஒப்புக்கொண்டுள்ளார். ஈரான் அரசாங்கத்தின் நன்கொடையாக இலங்கையின் ஏரிகள் மற்றும் தடாகங்களுக்கு அருகே மிதக்கும் சூரிய மின் நிலையத்தை நிர்மாணிக்கும் திட்டத்தை ஆரம்பிக்க ஈரான் திட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அயோப் ஹெய்தரி தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் பொது மற்றும் தனியார் தொழில் முனைவோருடன் இணைந்து 6 சிறுநீர் மின் நிலையங்களை கட்டும் திட்டத்தை செயல்படுத்த ஈரான் கவனம் செலுத்துவதாக ஹைதரி மேலும் கூறியுள்ளார். மேலும் இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அடிப்படையில் மத்திய கிழக்கில் முன்னணி நாடுகளில் ஈரான் ஒன்றாகும். கடந்த காலங்களிலிருந்து ஈரான் இலங்கை நட்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவது இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சிக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்றும் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.